வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த OP28க்கு அப்புறம் நமக்கு புதுசாக ஒரு ரேம்பேஜ் ஈவெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேம்பேஜ் ஈவெண்ட்டை வந்து அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நமக்கு எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து தரானுங்க. ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் என்னென்ன வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இந்த இடத்துல கேலண்டரில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ரேம்பேஜ் 3.0 ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஈவெண்ட் கேலண்டர் அப்படின்றதையும் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இது வந்து நம்மளுடைய சர்வரில் அஃபிஷியலாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. சரி, இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்கிறேன். சரி, முதல்ல இந்த ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 18ஆம் தேதி தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியுமே, 7 டேஸ் செக் இன் அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் தேதி 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு சின்ன ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க லாகின் பண்ணுறது மூலமாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன் ஸ்கின்னு ப்ளஸ் வந்து ஒரு கேரக்டரை வந்து 7 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாகின் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அது முடிகிறப்ப நமக்கு இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வந்து 18ஆம் தேதி வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த ஈவெண்ட்டோட பீக் டே என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 26ஆம் தேதி தான் வந்து பீக் டே. அன்றைக்கி தான் எக்கச்சக்கமான ரிவார்டு வந்து தருவாங்க. சரி, இப்போ வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டும் என்ன, அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 18ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன், கரெக்டுங்களா. ஸோ 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் த நியூ டான் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு மெகா ஈவெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு பண்டில் வந்து தராங்க. நம்மளுடைய சொன்ன ரேம்பேஜில் மொத்தம் 4 பண்டில் இருக்குது. அதில் அந்த பிளாக் டாட்டாய்ஸ் அப்படின்ற அந்த பண்டில் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பண்டில் தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து மான்ஸ்டர் ட்ரக்குக்கான ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறத வந்து இதுவும் நினைக்கிறேன் லூட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டாப் மாதிரி என்னமோ வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. அந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த பேட்டில் ஆஃப் த நியூ டான் அப்படின்றது ஏதாவது இந்த டோக்கன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அது மூலமாக ரிவார்ட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து 18ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டெய்லி சாமான் அப்படின்னு போட்டு பேட்டுக்கான ஒரு ஸ்கின்னை வந்து கொடுத்துருக்கிறானுங்க. இந்த பேஸ்பால் மட்டும் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ இதை அதாவது டெய்லி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா டெய்லி செக்இன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் இதுவாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் ட்ராப் அப்படின்னு போட்டு சின்னதாக எல்லோ கலரில் ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எண்டில் தருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த டோக்கனை வச்சு தான் நம்ம வந்து பேட்டில் ஆஃப் த நியூ டான் அப்படின்ற அந்த ஈவெண்ட்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த பண்டில்லாம் சொன்னால் இல்லையா, ஃப்ரீயாக தராங்கன்ட்டு பண்டில் மான்ஸ்டர் ட்ரக்கெல்லாம், அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த டோக்கனை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலேருந்து இந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டோக்கனை வச்சு அந்த பேட்டில் ஆஃப் த நியூ டானில் இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸை வந்து நம்மளால் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வந்து புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ரோட் டு நியூ டான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோட் டு நியூ டானில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீப்புக்கான ஒரு ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க. இது வரைக்கும் ஜீப்புக்கான ஸ்கின் அதிகமாக எந்த ஒரு ஈவெண்ட்லையும் வந்து கொடுத்ததில்லை, இப்போ தான் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறானுங்க. இந்த ஜீப்புக்கான ஸ்கின் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் வந்து பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ அதனால் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்குது. பார்க்கலாமே என்னென்ட்டு 21ஆம் தேதி அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, 26ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ மற்ற ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி கொடுத்துருக்கானுங்க. 30ஆம் தேதியில் 7ஆம் தேதி அடுத்த மாதம் 7ஆம் தேதி அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 26ஆம் தேதி வந்து முடியுது. ஓகேங்களா. சரி, அதுக்கடுத்து பீக் டேக்கு வருவோம். 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரெண்டை வந்து விளையாடாத ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. அதில் மெயின் ரிவார்டே வந்து பேராஷூட் கொடுத்துருக்கானுங்க. இப்படிலாம் அநியாயம் பண்ணால் என்னத்த பண்ணுறது, பேராஷூட்லாம் கொடுத்தா நம்ம கண்டிப்பாக வந்து எடுக்கவும் ட்ரை பண்ண மாட்டோம், நம்ம ஃப்ரெண்டையும் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓல்டு ஐடியா வந்து யூஸ் பண்ணி அந்த திரும்பலாம் வந்து பண்ண மாட்டோம். இவனுங்க என்னத்த யோசிக்கிறானுங்க, ஏதாவது 2-3 பண்டில் கொடுத்துருக்கலாம், அதை விட்டு இந்த மாதிரி பேராஷூட்டை வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதனால் அந்த ஈவெண்ட் யாருமே தொட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அந்த ஈவெண்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி கீழே பாருங்களேன், கம்மி டு த பேட்டில் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. பேனுக்கான ஒரு ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது என்ன மாதிரி எடுக்கிறதுன்னு தெரியல, அன்னைக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து எடுக்க முடியும். பட் லாகின் கிடையாது, ஏதாவது மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. சரி, 26ஆம் தேதி லாகின் பண்ணுற மூலமாக ஏதாவது கண்டிப்பாக ரிவார்ட் கொடுப்பாங்க இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கானுங்க பாருங்கள், ஒரு சஃப் போர்டு வந்து கொடுத்துருக்கானுங்க ரெட் கலரில். அது ஜஸ்ட் நீங்கள் 26ஆம் தேதி லாகின் பண்ணியே வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ப்ளே டு கெட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் வவுச்சர்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. இன்னும் ஏதாவது டைமண்ட் ராயல் வவுச்சர் மாதிரியான ஐட்டத்தையும் வந்து ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ரிவார்டு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு மெயில் பண்டில் கொடுத்திருக்காங்க மான்ஸ்டர் ட்ரக் ஒரு லூட் பாக்ஸ் மெயிலுக்கான டாப் அதுக்கு அப்புறம் அந்த பேட்டுக்கான ஸ்கின் அதுக்கப்புறம் ஜீப்புக்கான ஒரு ஸ்கின் கொடுத்திருக்காங்க பேராஷூட்டுக்கான ஸ்கின் அதுக்கப்புறம் வந்து பேனுக்கான ஸ்கின் சஃப்ட்போர்டுக்கான ஒரு ஸ்கின் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வெப்பன் டாயில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறானுங்க ஸோ இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே நமக்கு இந்த ஈவெண்ட்ல ஃப்ரீயாக தான் வந்து தராங்க டோட்டலாக இந்த ஈவெண்ட் வந்து 14 தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்ல வந்து எக்கச்சக்கமான பெய்ட் ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது அதாவது டைமண்ட் பிடிங்கிற ஈவெண்ட்லாம் வந்து எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து ஆட் பண்ண போகிறாங்க அதனால டைமண்டையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க நம்ம டைமண்டை வந்து கொடுத்து நிறைய ஐட்டம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா மூணு பண்டில் இருக்குது அந்த மூணு பண்டில்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல அது எல்லாமே பண்டில்லாம் பார்க்கறதுக்கு வெறித்தனமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இருந்து நிறைய டைமண்ட் வந்து கொடுங்குற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரீயாகவும் இவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க இனிமேல் இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறது அப்படின்ற வீடியோவை நம்ம டீட்டெயிலாக நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் அதனால் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் பை பை சி யூ டாடா